என் பேர் சர்வேஷ். என்னோட ஸ்டுடியோவோட பேர் வந்து ஜார்பா. ஜார்பா ரெனசா ஸ்டுடியோ. ரெனசானா மறுபிறவி. இது ஏன் மறுபிறவின்னு வச்சு பார்த்தீங்கன்னா, யோகான்ற வைக்காம வாட் எவர் மேக்ஸ் யூ ஹாப்பி, உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணால் சந்தோஷமா இருக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணணும். அது அந்த கான்செப்ட்ல ஸ்டார்ட் பண்ணது. ஏரியல் யோகா எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, யூஎஸ்ல கிறிஸ்டபர் அப்படின்ற ஒரு ஜிம்னாஸ்ட் இருந்தார். அவர் தான் அந்த யோகாவை ஆன்டி கிராவிட்டி யோகான்னு ஸ்டார்ட் பண்ணாரு. ஆப்வியஸா நான் எங்களால் அந்த ஆன்டி கிராவிட்டின்ற பேர் யூஸ் பண்ண முடியல, அதனால ஏரியல் யோகா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி, அண்ணா நகரில் ஃபர்ஸ்ட் டைம் இன் சென்னை, அதான் ஃபர்ஸ்ட் டைம் இன் சென்னை ஏரியல் யோகா வந்துட்டு ஜார்பால தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் யோகாக்கும் இந்த யோகாக்கும் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் யோகாவில் நீங்கள் 40-45 minutes பண்ணுறத இங்கே நீங்கள் 10 minutes பண்ணாலே உங்களுக்கு அவ்வளோ ரிசல்ட் கிடைக்கும். அதாவது உங்களோட பவர் இம்ப்ரூவ் ஆகும், உங்களோட கோர் ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அட் த சேம் டைம் இங்கிலீஷில் சைக்கலாஜிக்கல் அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா, நம்ம எப்பவுமே ஏரில் இருக்கும்போது, யோகா வந்து எப்பவுமே ஏரில் பண்ணும்போது நம்மளோட மனசு கூட யூனோ இட் வில் பி லைக் வெரி காம் அண்ட் ரிலாக்ஸ், ரொம்ப ஏதோ ஏரில் எப்படியே ஃப்ளை பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த ஏரியல் யோகா நீங்கள் ஏரில் போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, யோகால அதாவது நீங்க ஜென்ரலா இப்ப ஃபிட்னஸ் எல்லாம் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா டைரக்டாவே போகலாம். பட் இஃப் யூஆர் பிகினர், நீங்க பேசிக் யோகாவை பண்ணிட்டு அப்புறம் தான் இந்த ஏரியல் யோகாவை பண்ண முடியும். ஏஜ் அப்படின்றலாம் எதுவுமே கிடையாது. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். நீ என்ன வயசு வேணா பண்ணலாம். யூ நீட் டு பி ஃபிட், யூ நீட் டு பி கான்ஃபிடென்ட் அண்ட் பேசிக், அதாவது பேசிக் ஃபிளெக்சிபிலிட்டி, பேசிக் யோகா நாலேஜ் இதெல்லாம் இருக்கணும். அன்லெஸ் யூஆர் அன் அக்ரோபேட் ஆர் அ ஜிம்னாஸ்ட் ஆர் சம் கைண்ட் ஆஃப் ஃபிட்னஸ், இன்னும் நிறைய ஃபிட்னஸ் ஜிம் எல்லாம் பண்றீங்க, தலைகீழ தொங்குறீங்க, அப்படிலாம் நீங்க பண்ணீங்கன்னா இது மாதிரி பண்ணலாம். எதுவுமே தெரியாம யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, நார்மல் கிளாஸ்ல எடுப்போம். நார்மல் கிளாஸ்ல எடுத்துட்டு யோகாவை வந்துட்டு எப்படி என்னெல்லாம் பேஸ் இருக்கு, இன்ஹேல் பண்ணும்போது என்ன பண்ணணும், எக்ஸேல் பண்ணும்போது என்ன பண்ணணும், ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணும்போது இன்ஹேல் பண்ணணுமா, மேலே வரும்போது எக்ஸேல் பண்ணணுமா, எல்லாமே நம்ம வந்துட்டு கிளீனா சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் தான் ஏரியல் யோகாக்கே கொண்டு போவோம். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணுற போது நம்ம திடீர்னு ஸ்லிப் ஆகிடும். ரோப் ஸ்லிப் ஆகிறது கிடையாது, நம்ம ஸ்லிப் ஆகிடுவோம். ஸ்லிப் ஆகி மசில் டேர் ஆக சான்ஸ் இருக்குது, கீழே விழ சான்ஸ் இருக்குது. தலைகீழே ஏரியல் யோகா வந்து தலைகீழையும் பண்ணுவாங்க, தலைகீழே பண்ணும்போது கீழே விழுந்து ஹெட் இன்ஜரி வர சான்ஸ் இருக்குது. ஸோ தயவுசெய்து யாருமே இது கைடன்ஸ் இல்லாமல் பண்ணவே கூடாது. மினிமம் ஒரு 6 months டு 1 year கத்துக்கிறதுக்கு அப்புறம் நீங்க வீட்டில் போய், நாங்க சொல்லுவோம் நீங்க இதெல்லாம் பண்ணலாம், இந்த எக்ஸசைஸ் எல்லாம் வீட்டில் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நாங்க கிளீனா சொல்லிடுவோம். ஃபுட் ஜென்ரலா யோகாக்கு நீங்க 2 hours பிஃபோர் ஃபுட் எடுக்கணும், யோகா முடிச்ச ஒரு 1/2 hour கழிச்சு தான் ஃபுட் எடுக்கணும். அந்த பேசிக் ரூல்ஸ் எல்லாம் ஏரியல் யோகாலையும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பா.